இந்த எபிசோடு வேற லெவலுங்க. சீரியஸா சொல்றேன், இந்த எபிசோடு வேற லெவல்ல இருக்கு. போன எபிசோடு நம்ம பார்த்திருப்போம், சம ட்விஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல அதை விட பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. அதுவும் இந்த மால்கம் பண்ற அணியா இருக்க கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு நசீஸ் டோட்டலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிபர் சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 13. இந்த எபிசோடு போன எபிசோடு எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஃபாதர் யார் கொலை பண்ண கேஸ்ல டிடெக்டிவ் க்ளோயும் போலீஸ் டீமும் லூசிபர் அரெஸ்ட் பண்ண வராங்க. டிடெக்டிவ் க்ளோய், இந்த கொலையை நான் பண்ண நினைக்கிறீங்களா? இவ சொல்றா, நான் நினைக்கிறது இங்க முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். க்ளோய் இவரை நம்பலன்றத நினைச்சு லூசிபர் வருத்தமாகிறார். இது போதும் எனக்கு, என்ன நம்பல அப்படின்ற கைய தூக்கி சரண்டர் ஆயிரு லூசிபர் அப்படின்னு இவ சொல்றா. ஆனா அவர் கேட்கல. இவர் சிரிக்கிறாரு, என்ன ஆவலங்கடா அப்படின்றாரு. சாம்பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. இவ சொல்றா, லூசிபர் ஒழுங்கு அமைதியா எங்க கூட வந்துரு, போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம், என்னால முடியாது அப்படின்றாரு. இப்ப நான் ஒத்துக்கிறேன், இந்த உலகத்துல மனுஷங்க பண்ற தப்புக்கெல்லாம் டெவில் ஆகிய நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்களே, அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவளை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப டிஃபரெண்ட் நினைச்சேன், ஆனா நீயும் எல்லாரும் மாதிரியே தான், என்ன நீ ஏமாத்திட்ட. இவ சொல்றா, லூசிபர் கிட்ட வராத சுற்றுவோம் அப்படின்றா. ஆனா இவர் கேக்குற மாதிரி தெரியல. ஒரு போலீஸ்காரன் பார்த்து சொல்றாரு, சுடு என்ன சுடு, என்ன சுட்டுட்டு நைட்டு பீர் அடிச்சுட்டு ஜாலியாயிரு அப்படின்னு சொல்றாரு. இதுதானே உங்க மனுஷங்களோட வாழ்க்கை அப்படின்றாரு. க்ளோய் சொல்றா, அவனை சுடாத, அவங்க கிட்ட துப்பாக்கி எதுவுமே இல்ல. லூசிபர் அவர்கிட்ட இருந்து கன் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரு, அவன் சுட்டுறான். ஆனா இங்க சர்ப்ரைஸா அவர் காணா போயிடறாரு. கட் பண்ணா அம்மன்டேலும் லூசிபரும் ஒரு மொட்டை மாடியில மீட் பண்றாங்க. லூசிபர் சொல்றாரு, என்ன நீ குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்தல, அது நீ யாருக்கும் சொல்லிடுறத அப்படின்றாரு. நீ உன் மனசுல என்ன நினைச்சிருக்க அப்படின்னு அம்மன்டேல் கேக்குறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் நல்ல சாவு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் சாவை எதிர்பார்த்திருந்தேன், நான் சாவை எதிர்பார்த்திருந்தேன், நீ வந்து கெடுத்துட்ட அப்படின்றா. அம்மன்டேல், இனிமே நீ என்ன கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்ன நீ கொலை பண்ண கஷ்டப்படவும் தேவையில்லை, எனக்கு இந்த உலகத்துல வந்தது போதும், நான் இங்க வந்து ஜாலியா இருந்துட்டேன், போதும், இது போதும், இனிமே இங்க இருக்க ஒரு காரணமும் இல்ல என்கிட்ட. இவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு ரீசன், அவளே இவர் மேல நம்பிக்கை வைக்காதனால அவருக்கு இங்க வாழ இஷ்டம் இல்ல. நீ ஜெயிச்சுட்ட, நான் முழு சம்மதத்தோட நரகத்துக்கு போறேன், நான் ரெடி, என்ன நரகத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு போ. சர்ப்ரைஸா அமண்டில் இங்க வேணான்றாரு, நீ நரகத்துக்கு போக வேணாம். லூசிபரோட வீட்டை போலீஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மால்கம் போறான், டான் கிட்ட கேக்குறான், இங்க என்ன நடக்குது, லூசிபர் எங்க அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்றான். அவன் எங்க ஓடி போயிட்டான், அவன் நாங்க தேடி இருக்கோம் அப்படின்னு டான் சொல்றான். மேஸ் ஒரு கத்தி வச்சிருப்பாள், நரகத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கத்தி, அதை டான் எடுக்கிறான், அது அவன் கையை கிழிக்குது. மால்கம் அந்த நைஃப் ஆச்சரியமா பாக்குறான், நான் இதை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டான். லூசிபர் வந்து ஒரு பேஷனா இருக்கிற ஆளு. இந்த செத்து போனால அவன் தலையை பாத்தியா ஒரே குண்ட சாவடிச்சிருக்காங்க. இதே லூசிபர் பண்ணிருந்தா இந்த மாதிரி சாவடிச்சிருக்க மாட்டான், அவன் எந்த விஷயத்தையும் அனுபவிச்சு பண்ணுவான் அப்படின்றா. அதுக்கு டான் சொல்றான், அப்ப லூசிபர் மாட்ட வைக்கதான் வேற யாரோ பண்ணிருக்காங்க, இதை யார் பண்ணிப்பா அப்படின்னு கேக்குறான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு கண்ணு கிடைக்குது, இந்த கண்ணை வச்சுதான் அந்த ஃபாதர் யார் கொலை பண்ணிருக்காங்க, அதை அவன் கண்டுபிடிக்கிறான். அதை குளோ கிட்ட காட்டுறான். இதை பார்த்த டானுக்கு ஒரு மாதிரி ஆகிறான். ஆக்சுவலா இந்த கண்ணு டான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருடி மேல்கம் கொடுப்பான், கரெக்டுங்களா? அந்த கண் இதான்றது தெரியல, வாங்க பாக்கலாம். டான் சொல்றான், அவன் தான் மால்கம்
அவனை சுட்டது சொல்றான். நீ அவனை சுட்ட அப்படி சொல்லி இவ கேக்குறா. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சுட்டேன் அப்படினு இவ சொல்றான். இந்த கேஸ்னால என்ன எல்லாரும் முட்டாள் பைத்தியக்காரின்னு சொன்னாங்க. எல்லாம் உன்னால தான். சாரி க்ளோய் அப்படினு சொல்றான். இது சரி செய்ய நீ ஒரு விஷயம் பண்ணனும். லூசிபர் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படினு சொல்லிறா. சொல்லிட்டு லூசிபர் பாக்க லூசிபர் பார்க்க போறா. நீ ஏன் போறன்னு இவன் கேக்குறான். லூசிபர் நான் நம்பலன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால நான் அவரை பார்த்து மீட் பண்ண போறேன் அப்படினு இவ சொல்றா. இந்த டாக்டர் கேள்வி பேசுறா. நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா? ஆமா அப்படினு இவ சொல்றாங்க. அமண்டேல் பேசுறாரு. நீங்க உண்மையிலேயே டாக்டரா அப்படினு சொல்லி இவ கேக்குறா. லூசிபர் சிரிக்கிறாரு. லூசிபர் சொல்றாரு, இவர் ஒரு போலி டாக்டர் அப்படின்றாரு. மனுஷங்க பத்தி ஒண்ணும் தெரியாது. லூசிபர் நீதான் மோசமானவன் சொல்லி இவர் சொல்றாரு. நீதான் மோசமானவன் அவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இந்த டாக்டர் சொல்றா, நரகத்துல இருந்து உலகத்துக்கு வந்த புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண, ஆனா இங்க இருக்க நடக்கிற உண்மையை நீ ஒத்துக்க மாட்டற அப்படினு சொல்றா. வெயிட் 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 டாக்டர், நானும் புது லைஃப் ஸ்டார்ட் பண்றேன். மால்கமும் அதே மாதிரி புது லைஃப் ஸ்டார்ட் பண்றான். நரகத்துல இருந்து வந்து அப்ப என்ன மாதிரியே அவன் பேங்க் அக்கவுண்ட் பாஸ்போர்ட் ஒருத்தங்கிட்ட வாங்கியிருப்பான். அவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. பாயிண்ட புடிச்சிட்டேன் அப்படின்றாரு. லூசிபரை பாக்கிட்டு க்ளோயி லக்ஸ் பார்க் வரா. லூசிபர் எங்கன்னு மேசுகிட்ட கேக்குறா. எனக்கு தெரிஞ்சாலும் வந்துட்டு சொல்ல மாட்டேன். நாங்க ஜாலியா டெய்லி பார்ட்டி நடத்திருந்தோம், நீ வந்து கெடுத்துட்ட. உன்னை பார்த்ததுல இருந்து லூசிபர் இப்படிதான் இருக்காரு. உன்னை பார்த்ததுல இருந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றா. அந்த ஃபாதரை கொலை பண்ணா சொல்லி நீ நியாய மாதிரி அவனை தேடிட்டு இருக்கல, அது எனக்கு தெரியும் அப்படின்னு இவ சொல்றா. அது க்ளோஸ் சொல்றா, எனக்கு தெரியும் லூசிபர் கண்டிப்பா இந்த கொலை பண்ணிருக்க மாட்டாரு. நான் அவனை காப்பாத்தணும், அவன் எங்க இருப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வெயிட்ட கேக்குறா. இப்பெல்லாம் உனக்கு தான் அவர் எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்னு இவ சொல்லிடுறா. க்ளோஸ் சொல்றா, கண்டிப்பா லூசிபர் மால்கம் பக்கம் தான் போயிருப்பாரு. மால்கம் பனிஷ் பண்ணதா போயிருப்பான். நம்ம போறதுக்கு முன்னாடி லூசிபர் மால்கம் பார்த்தா கண்டிப்பா மால்கம் கொலை பண்ணிடுவோம். நம்ம அதை தடுக்கணும்னு சொல்றா. நானும் வரேன் சொல்லிட்டு மேசும் வரா. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. கட் பண்ணா ஒரு மெமோரியல் ஃபங்க்ஷன் நடக்குது. ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், செத்து போனவன் ரொம்ப நல்லவன், அவன் தான் எனக்கு தோசை எல்லாம் சுட்டு தருவான், அவன் தான் எனக்கு ரொட்டி எல்லாம் சுட்டு தருவான்னு சொல்றான். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், உங்களை எல்லாரும் நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிக்கவும். இங்க ஃபியூனல் டைரக்டர் இருக்காருல்ல, இந்த ஃபனல் நடத்துறவர் நீல், அவன் எங்க இருக்கான், அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. லூசிபரை பார்த்த நீல் கடுப்பா வரான். இந்த தனா அப்படின்னு நினைக்கிறான். இந்த சாவு ஊர்வலத்தை வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். இது என்னோட பிசினஸ் அப்படின்றான். உனக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்க அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. உன்னோட மெயின் இன்கம் என்னன்னு தெரியும், அதுதான் நியூ ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவேன். யாருனாலும் எந்த ஃப்ராடுனாலும் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவேன், பாஸ்போர்ட் கிரியேட் பண்ணுவேன், இதெல்லாம் நீ தானே பண்ற. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன், எனக்கு நீ பண்ணி கொடுத்த யாருக்கா அப்படின்றாரு. மால்கம் கிரேகம் சொல்லி ஒருத்த வந்தானு சொல்லி இவர் கேக்குறாரு. அந்த போலீஸ்காரனா? ஆமா ஆமா அவர் தான். நான் சொன்னேன் ஒரு $100,000 எடுத்துருவா பண்ணித்தரேன்னு சொன்னேன். அதுக்கு மால்கம் சொன்னா, எனக்கு டாமின்றவனை தெரியும், அவங்க கிட்ட காசு கேட்டா நான் கொடுத்துருவான். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க டாமின்ற நேம் உள்ள எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணோம். லூசிபர் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இது கண்டுபிடிக்க ஒன்னும் 1000 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு அமண்டேல் சொல்றாரு. வெயிட் வெயிட் வெயிட், அவசரப்படாத அவசரப்படாத, எனக்கு ஒரு சம்மால் தெரியும், அவங்க கிட்ட விசாரிச்சா எல்லாம் கிடைக்கும் அப்படின்றாரு. யார் அதுன்னு இவர் கேக்குறாரு. அதான் நம்ம காமெடி பீஸ் ஸ்டாண்ட் தான். க்ளோயும் மேசும் மால்கம் பார்க்க அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு, எல்லாம் காஸ்ட்லியான பொருட்கள். போலீஸ்காரனா இவ்வளவு காசு சம்பாதிப்பானா அப்படின்னு மேஸ் சொல்றான். பேசாம இனி வேலையை எடுத்துருங்கப்பா, நானும் போலீஸ்காரனா ஆயிடுறேன், செம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு மேஸ் சொல்றான். திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. க்ளோய் திரும்பி பாக்குறா. இவங்க ரெண்டு பேர்த்து யாரும் சொல்றாங்க, கண்டிப்பா மால்கம் தான் இருக்கும், ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகுறாங்க, போலீஸ் வந்திருக்கும், எங்களை சுடாதீங்க அப்படின்னு க்ளோய் சொல்றா. அவன் உங்க கூட இல்ல இல்ல, தயவு செய்து சொல்லுங்க, அவன் உங்க கூட இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டே கேக்குறா. இவ சொல்றா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டான்னு நான் நினைச்சேன், அதனால தான் சுட்டேன். மால்கம் செத்து போயிட்டு திருப்பி வந்தால, அதுல இருந்து அவன் வேற ஆள மாதிரி தான் இருக்கான், ரொம்ப கொடுமை பண்றான். அது எப்படி நான் சொல்லணுமே எனக்கு தெரியல, காசு 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 காசுன்னு வெறியா இருக்கான், அவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. நரகத்துல இருந்து வந்தா இப்படிதான் இருக்கும்னு மே சொல்றா. அவ டைரக்டா சொல்ல, இன்டைரக்டா சொல்றா, நான் உங்களுக்கு டைரக்டா சொல்லிடுறேன். காலையில தான் வந்தா மால்கம், செம்ம கோபமா வந்தான், அவன்கிட்ட பேசவே முடியல, ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் பேசினான் அப்படின்னு சொல்லி வாழ்வுறா. லாஸ்டா பீர் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்றா. டேன் க்ளோய் கால் பண்றான். நான் செக் பண்ணிட்டேன் க்ளோய், இந்த கொலையை மால்கம் பண்ணல, அவன் ஒரு நிர்வாகி, அவனுக்கு ரொம்ப காசு தேவைப்படுது போல இருக்கு, அது தேடி வேற யாரும் தேடி போயிருக்கான், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு க்ளோய் சொல்றா. டேன் அவனோட ரூமுக்கு வரான். இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு டேன் கேட்க, அதுக்கு அமண்டல் சொல்றாரு, நாங்க மால்கம் தேடி வந்திருக்கோம், மால்கமோட ஃப்ரெண்ட் யாரோ டாமின்றாங்க, அவனை பத்தி உனக்கு டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கேக்குறாங்க. அது டேன் சொல்றான், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏகப்பட்ட டாமி இருக்காங்கப்பா. ஓ அவனா அப்படி திடீர்னு டான் சொல்றாரு. ஆனா யாருன்னு சொல்ல மறுக்கிறாரு. லூசிபர் அவரோட ஓடி பாபா மந்திரத்தை யூஸ் பண்ணி அவன் மனசுல உள்ளத சொல்ல வைக்கிறாரு. இப்ப சொல்லு டான், மால்கம் எங்க இருக்கான்? ரெண்டு தெரு தள்ளி ஓல்டு பீர் ஷாப் ஒண்ணு இருக்கு, அந்த கடையில டாமி சம்பக்கோ அப்படின்னு ஒரு ட்ரக் டீலர் இருக்கான், போதை மருந்து கட்டுறவன். கண்டுபிடிச்சாச்சு அமண்டேல், வா கிளம்பா சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிறாங்க. டான் முழிக்கிறான். டான் நடந்த விஷயத்த க்ளோய் கிட்ட சொல்றான். சரி நாங்க போறேன், நீ போலீஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க வந்துரு சொல்லி க்ளோய் சொல்லிடுறா. மால்கம் டாமியை மீட் பண்ணி காசு கேக்குறான். இவனுங்க ரெண்டு பேர் பேசிட்டு போது யாரோ வரத நோட் பண்றான் டாமி. அவனோட ஆளுங்களை அனுப்பிச்சு யார் இருந்து பாக்க சொல்றான். டாமிங் ஆள் போன உடனே மால்கம் கண்ணு எடுத்து டாமி மிரட்டுறான், உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் இதுல போட்டு அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி காசை வாங்கிறான். டாமியோட அடியாளு இவங்க ரெண்டு பேர் அடிக்க வரானுங்க. தப்பார் அமண்டேல், உன்னோட டைம் ஸ்லோ பண்ணுவ தெரியுமா, அந்த மந்திரம் எல்லாம் இப்ப போடத்தவே இல்ல, நம்ம வேற மாதிரி இதை டீல் பண்ணலாம். டாமியோட அடியாளு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுடுறானுங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகல. இவனுங்க எல்லாத்தையும் சம்மந்து அடிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தேட வேணாம், நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போறேன்னு லூசிபர் சொல்றாரு. அமண்டேல் அதே மாதிரி அந்த சைடு போய் தேடுறாரு. சடனா மால்கம் வரான், அமண்டேல குத்தி கொலை பண்ணிடுறான். நீங்க கேப்பீங்க, எப்படி அமண்டேல குத்த முடியும்,
அவரும் ஏஞ்சலாச்சே நார்மலான இந்த கத்தி துப்பாக்கினால சாவடிக்க முடியாது. ஆனா மேஸ் ஒரு நரகத்திலிருந்து ஒரு கத்தி எடுத்து வந்திருப்பாள்ல, அந்த கத்தியை மால்கம் திருடிருப்பாரு. அந்த கத்தியை வச்சு மால்கம் அமண்டியில குத்திட்டான். இப்ப அமண்டியில் கொஞ்சம் கொஞ்சமா செத்து இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க அப்படின்னு லூசிபர் கேக்குறாரு. மால்கம் டக்குன்னு ஓடி போயிடுறான். அமண்டியில் கீழே அப்படியே படுத்து சாகர நிலைமையில இருக்காரு. நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல மேஸ் அங்க வந்துடுறான். நான் இவனை பாத்துக்கிறேன், மால்கம் சும்மா விடாத, மால்கம் சும்மா விடாது லூசிபர் சொல்லிடுறான். இப்ப மால்கம் கொலவரியில லூசிபர் தேடி இருக்காரு. திடீர்னு க்ளோய் மால்கம் பாக்குறா. மால்கம் கையில ஒரு பேக்ல காசோட எடுத்துட்டு ஓட பாக்குறான். க்ளோய் சுடுறா, ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. கொஞ்ச நேரத்துல க்ளோய் இருக்க இடத்துக்கு லூசிபர் வந்துடுற. கண்ணை லூசிபர் மேல பாயிண்ட் பண்றா, ஆனா சுடல. லூசிபர் சொல்றாரு, நான் கொலை எதுவும் பண்ணல, என்ன நம்பு, நான் மால்கம் தேடித்தான் வந்திருக்கேன், அவன் தான் எல்லா விஷயம் பண்ணான். ஆனா டிடரி க்ளோய் நம்புற மாதிரி சொல்லல. கண்ணை லூசிபர் மேல பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கா. நீ தனியா போக முடியாது அப்படின்றா. ஆமா நீ தனியா போக முடியாது. இவர் சொல்றாரு, அவன் காசு எடுத்துட்டு ஓடி போயிருவான், அதுக்கப்புறம் நம்ம யாருமே பிடிக்க முடியாது. அப்படியா, நீ சொல்ற காசு இந்த காசா பாரு அப்படின்னு சொல்லி காசை காட்டுறா. நான் இங்க வந்தது உன்னை கைது பண்ண இல்ல லூசிபர், எனக்கு தெரியும் நீ ஒரு நிரபராதி, நீ எப்பவுமே நிரபராதி தான், நீ நல்லவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. இந்த நாய புடிச்சனா இந்த விஷயம் இப்பயே முடிஞ்சிடும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தது ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு க்ளோய் அப்படின்ற. மேஸ் எங்க போனா அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு ரொம்ப முக்கியமான வேலை வந்திருக்கு, அதனால அவ அங்க பாக்க போயிருக்கா. அவ எங்க போயிருக்கானு தெரியும், அவ சொல்றா. லூசிபர், நீ இந்த கேஸ்ல நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம பழைய மாதிரி எல்லா கேஸும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துல டான் எல்லா போலீஸ்காரனும் கூட்டிட்டு அங்க வந்துடுறான். லூசிபர் தன் அரெஸ்ட் பண்ணிதான் வந்திருக்கான்னு நினைச்சு கை தூக்குறாரு. டான் சொல்றான், கையா இருக்கு, கையை கீழே இருக்கு, நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். டான் சொல்றான், எனக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன எவிடன்ஸ் கேக்குறா. சொல்றதை விட அதை காட்டினா நல்லா இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கட் பண்ணா அமண்டில லூசிபர் வீட்டுக்கு மேஸ் கூட்டிட்டு வந்துடுறா. மேஸ், என்னை காப்பாத்த ட்ரை பண்ணாத, எனக்கு தெரியும் இனிமே நான் பிழைக்க மாட்டேன், எனக்கு தெரியல நான் நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போவானான்னு, நீ எங்க போவனு எனக்கு தெரியும், கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு மேஸ் சொல்றா. நீ எங்கேயும் போல, நீ என் கூடியதா இருக்க போற. இவ காயத்தை பாக்குறா, காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. அமண்டில் சொல்றாரு, எனக்கு தெரியும் நான் உயிர் பழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கடவுள் ஆசீர்வாதம் உள்ள விஷயத்தினால மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியும், சோ நான் உயிர் பழிக்கிறது கஷ்டம் அப்படின்றான். மேஸ் அவகிட்ட இருந்த லூசிபரோட விங்ஸ் எடுக்கிறா. இது கடவுளால பிளஸ் பண்ணப்பட்ட விங்ஸ், இதே நீ வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறான். இவன், நான் இதை வச்சு லூசிபரை மறுபடியும் நரகத்துக்கு கூட்டிட்டு போலான்னு எடுத்துட்டு வந்தேன், இவ்வளவு ப்ரீஷியஸான இதை என்கிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு கேக்குறான். ஆமா நீ சொல்லிடுறா. மேஸ் சொல்றா, நான் எதுக்கு இந்த மாதிரி பண்றேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருந்த காயத்துக்கு இந்த ரக்கையை தூக்கி அந்த காயத்து மேல வைக்கிறா. அவரு ஹீல் ஆகுறாரு, அவரு குணமாகறாரு, அவரு உயிர் பழைச்சிறாரு. டான் ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் பண்றான், அவன் போலீஸ் கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான். நான் எவிடன்ஸ் ரூம்ல லாக்அப்ல இருந்து ஒரு கன் எடுத்துட்டேன், அது சட்டப்பட்டி கூட்டுறோம், நான் அரெஸ்ட் பண்ணுங்கன்றான். நான் கொடுத்த துப்பாக்கி வச்சுதான் மால்கம் வந்து ஜேக்கப்ன்றவனை கொலை பண்ணிட்டான். இந்த ஜேக்கப் வில்லியம்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபாதர் யார் தான். சோ லூசிபர் மார்னிங் ஸ்டார் கொலை பண்ணதா நினைக்கப்பட்ட அந்த ஃபாதர் யார் தாவறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அந்த கொலை பண்ணது மால்கம், அந்த கண்ணை கொடுத்தது தான், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டிடெட் க்ளோயும் சோகமா இருக்கா, என்னதான் இருந்தாலும் முன்னால் அரெஸ்ட் பண்ணலையா. அவளுக்கு ஒரு கால் வருது, அவளோட பொண்ணுதான் கால் பண்றா. ஏய் ஹனி எப்படி இருக்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹலோ டெக்கர் அப்படின்னு மால்கம் பேசுறான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, சோ எனக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். இப்ப புதுசா ஒரு ஃப்ரெண்டு வேற கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ பேர் டெக்ஸி, கிளாஸ் ரூம்ல ரொம்ப போர் அடிச்சு கிடந்தா போல இருக்கு, இப்ப நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அவளுக்கு ஒரு ஹாய் சொல்ல அப்படின்னு போனை கொடுக்குறான். ஹாய் அம்மா அப்படின்னு சொல்றா. மால்கம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. க்ளோய் நீ ரொம்ப பாவம்பா, ஒருத்தவங்களுக்கு முக்கியமான தேவையான விஷயத்த அவங்க கிட்ட இருந்து எடுத்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, இப்ப உனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இவன் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டாவ, உன்னோட காசு வேணுமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. க்ளோய் போலீஸ் கிட்ட இதை சொல்லணும்னு கனவுல கூட நினைக்காத, உனக்கு தெரியல உன் மக என்கிட்டதான் இருக்கா, முக்கியமா லூசிபர் இந்த விஷயத்துல நுழைக்க நுழைக்காத அப்படின்றா. இவ போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள இந்த பேக்ல உள்ள காசை எடுத்துட்டு மால்கம் பாக்க கிளம்புறா. சடனா லூசிபர் அங்க வந்துடுறாரு. என்ன நம்புறேன்னு சொன்ன, இப்ப இதே என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. இப்ப எனக்கு டைமே இல்ல லூசிபர், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறேன். அப்படியா, இந்த விஷயத்துக்கு ரொம்ப காசு தேவைப்படுது போல இருக்கு, பை நிறைய காசோட கிளம்புற போல இருக்கு அப்படின்றாரு. இவளுக்கு வேற வழி தெரியாம லூசிபர்கிட்ட உண்மையை சொல்லிடுறான். மால்கம் லித்திய கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான், இந்த காசு கொடுத்தாதான் விட்டுருவான், இல்லனா விட மாட்டான், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கான். லூசிபர் எனக்கு வேற வழி தெரியல லூசிபர் அப்படின்றா. நீ யார்ட்டு சொல்லிடுறாதுன்னு சொல்றா, நான் யார்ட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. மால்கம் பக்கம் வந்துடுறா. மால்கம் கையில கண்ணு வச்சிருக்கான், கூட டெக்ஸியும் இருக்கா. டெக்ஸி சொல்றா, அம்மா வீட்டுக்கு போலாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்றா. அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இவர் சொல்லிடுறா. சரி உன் கையில இருக்க கண்ணை தூக்கி போடு அப்படின்னு மால்கம் சொல்றான். சரி கால ஒரு கண்ணு வச்சிருக்கல அதையும் தூக்கி போடு அப்படின்றா. ரெண்டு கண்ணையும் இவன் கொடுத்துறா. சரி இப்ப என்னோட காசை கொடு அப்படின்னு மால்கம் சொல்றான். முதல் நீ டெக்ஸியை விட்டாதான் நான் காசு கொடுப்பேன், இல்லைனா காசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் டெக்ஸியை விட்டுறான். டெக்ஸி நம்ம கேம் விளையாடலாமா, சரியா, எதுவும் பயப்படக்கூடாது, நீ ஓடி போய் ஒளிஞ்சுப்பியா, நானா கூப்பிட வரைக்கும் நீ வரக்கூடாது சரியாமா அப்படின்னு சொல்றா. சரிமா நீ உள்ள சொல்லிடுறா. டெக்ஸி ஓடி போய் ஒளிஞ்சிடறா. மால்கம் சொல்றான், சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டு இருக்கீங்க, குழந்தை கூட விளையாடுறதே ஒரு பெரிய விஷயம் பா அப்படின்றா. க்ளோய் கார்ல இருக்க காசை மால்கம் கிட்ட கொடுத்துறான். காசை பார்த்த மால்கம் இப்போ கன்னை க்ளோய் மேல பாயிண்ட் பண்றான். க்ளோய் இப்ப சுட போறான். அவன் சொல்றான், சுட முன்னாடி ஒரு விஷயம் சொல்றான், உன்ன இந்த பால்மட்டோ கேஸ்லயே நான் சுட்டுருக்கணும், அப்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கல, இப்ப ரெண்டாவது சான்ஸ் கிடைச்சிருச்சு, நான் விட்டுருவேனா. அவன் சுட போற நேரத்துல ஒரு பேப்பர் வருது, ஒரு பேப்பர் ராக்கெட்ல ஒரு சிம்பிள் போட்டிருக்கு, அதுல டெவில் சிம்பிள் இருக்கு. லூசிபர் வந்துட்டார், கண்ணை கொடு மால்கம், கண்ணை கொடு மால்கம் சொல்றாரு. லூசிபர் ஒழுங்கா போயிருந்தா உன சுட்டுருவேன், நீ இனிமா நடுவுல வந்தா க்ளோய் அதை தப்பிக்க வச்சுலாம் நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு மால்கம் சொல்றான். இப்ப லூசிபர் அவரோட மந்திரத்தை யூஸ் பண்ணி மால்கம் மனசுல உள்ளதை கண்டுபிடிக்கிறார். உன்னோட ஆசை என்ன மால்கம்?
க்ளோய கொலை பண்ணிட்டு நிரந்தரமா ஜெயிலு போறதா இல்ல இந்த காசெல்லாம் வச்சு என்ன பண்ண போற சொல்லு மல்கம் அப்படின்றாரு. லூசிபருக்கு டிடரி க்ளோ இங்க இருக்கிறது தெரியாது. இது ஏன் சொல்றான்னு கடைசியில சொல்றேன். எனக்கு தெரியும் உனக்கு வாழணும் மல்கம், உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு மல்கம், கரெக்டா? ஆமா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் லூசிபர் அப்படின்னு சொல்றான். இவரு பேசிட்டே அந்த கண்ணு அப்படியே மடக்குறாரு. மல்கம் சுட்டுறான், லூசிபர் உடம்புல இருந்து ரத்தம் வருது. சரி இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த டாம் கேங் மெம்பர்ஸ் எல்லாம் சுடுவாங்க, அப்ப லூசிபருக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா இப்போ டிடரி க்ளோய் ஒளிஞ்சிருக்கா. டிடரி க்ளோய் இருந்தா லூசிபருக்கு எப்பவுமே ஒரு வீக்னஸ் இருக்கு. சோ அதனாலதான் இப்ப சுட்ட விடனே அவர் உடம்புல இருந்து ரத்தம் வருது. மல்கம் சொல்றான், என்னோட ஆசைகள்ல இது ஒண்ணு கொலை பண்றது அப்படின்றான். லூசிபர் இங்க துடிச்சு செத்துட்டு கிடக்குறாரு. மல்கம் பேசுறான், இந்த வழி ரொம்ப மோசமானது, இந்த வழியை நீயும் அனுபவிக்கணும், ஏன்னா நான் இந்த வழியை அனுபவிச்சிருக்கேன். எப்படி இருக்கு லூசிபர் அப்படின்றாரு. நீ எங்க போறன்னு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும் லூசிபர். அவன் மீன் பண்றது நரகத்துக்கு. இவன் ஜோப்ல இருந்து இந்த பென்டிகோஸ்ட் காயின் எடுக்கிறான், இந்த டெவில் காயின். இந்த காயினை மிஸ் பண்ணிட்டு லூசிபர் சொல்லி எடுத்து அவரோட பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. மல்கம் லூசிபருக்கு அந்த காயினும் இல்ல. லூசிபர் செத்து போறன்னு கவலைப்படாதீங்க லூசிபர், உங்களுக்கு போர் அடிக்கும், டெட் க்ளோயை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்றான். ஓ க்ளோய், ஓ டெக்கர், எங்க இருக்கீங்க, வாங்க உங்களை கொல்லணும் அப்படின்றான். லூசிபர் கடவுள்கிட்ட பேசுறாரு, கடவுளே எனக்கு ஒரு உதவி வேணும், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன் கடவுளே, நீங்க நினைச்ச மாதிரி மகனா இருக்கேன், நீங்க நினைச்ச மாதிரி மகனா நான் இருப்பேன், நான் சொல்றது செய்யுங்க, என்னோட கடைசி ஆசையை நிறைவேத்துங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட ஒரே ஒரு ஆசை, டெட் க்ளோயை நீங்க காப்பாத்தணும், அதை காப்பாத்தினீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். லூசிபர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செத்து போறாரு. இப்ப நரகத்துக்கு போறாரு. ஓம் ஸ்வீட் ஓம் சொல்லி அவரை வெல்கம் பண்றாங்க. லூசிபர் நரகத்துக்குள்ள போறாரு, அங்க ஒரு விஷயத்தை பாக்குறாரு. நரகத்தோட கதவு திறந்திருக்கு, இது திறந்திருக்க வாய்ப்பே இல்லைன்றாரு. சடனா, ஆமா சடனா லூசிபர் திருப்பி உயிர் பெற்று உலகத்துக்கு வராரு. இப்ப அவர் கண்ணுல டெவில் ஃபேஸ் ரிவீல் ஆகுது. மல்கம் கன்ஃபார்ம் காலி. மல்கம் டெட் க்ளோயை சுட வரான். அப்ப சடனா லூசிபர் வந்துறாரு, அவங்க கிட்ட கன்ன வாங்கி சம்மண்ட் அடிக்கிறாரு. டெட் க்ளோய் மல்கம் சுட்டுறா. இப்ப மல்கமோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. மல்கம் சொல்றான், நீங்க சுட்டதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல, என்கிட்ட காயின் இருக்கு, நான் திருப்பி வந்துருவேன் அப்படின்றான். காயின் அவன் பாக்கெட்ல தேடி பாக்குறான், ஆனா காயின் கிடைக்கல. மல்கம் இதுதான் தேடுங்களா, பாருங்க சொல்லி அந்த காயினை காட்டுறாரு லூசிபர். எனக்கு ஒரு ஆளு தெரியும், அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் இந்த உலகத்துக்கு திருப்பி வரணும்னு நினைக்கிறாரு. சொல்லிட்டு காயினை தூக்கி போறாரு. சாரி மச்சி, ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் இந்த காயினை. மல்கம் செத்து போயிடறான். லூசிபர் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னார்ல ஒரு ஆளு தெரியும்னு, அவர் யார் மீட் பண்றாருன்னா கடவுளை தான் மீட் பண்றாரு. கடவுள் நரகத்துக்கு லூசிபர் வர வேணாம் நினைச்சனால தான் லூசிபர் இப்ப உலகத்துக்கு வந்திருக்காரு. டிடெக்டிவ் க்ளோய் ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துறாங்க. லூசிபர் அவர் வீட்டுக்கு வராரு. அமண்டில் அங்க படுத்திருக்காரு, அவருக்கு காயம் ஆறிடுச்சு. அமண்டில் சொல்றாரு, லூசிபர் நம்ம மல்கம் கண்டுபிடிக்கணும், சும்மா விடக்கூடாது லூசிபர். மல்கம் என்ன அநியாயம் பண்றான், சும்மா விடக்கூடாது லூசிபர் அப்படின்றாரு. மல்கம் எல்லாம் பழைய கதையே ஆயிட்டான், அவன் ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. அமண்டில் மேஸ் எங்கன்னு கேக்குறாரு. நானும் அதே கேள்விதான் அவன் கேக்குறேன். மேஸ் எங்க, நான் நினைக்கிறேன் நீ விட்ட கொரட்டையில ஓடி போயிட்டாலோ. இப்போ ஒரு சரியான ட்விஸ்ட் ரிவீல் ஆக போகுதுங்க. சீரியஸா, இதனாலதான் நம்ம சீசன் 2 பாக்க போறோம். சம்மர் ட்விஸ்ட், வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்னு ரிவீல் ஆக போகுது. லூசிபர் சொல்றாரு, நான் அப்பா கிட்ட பேசினேன், அவரும் என்கிட்ட பேசினாரு. அமண்டில் சொல்றாரு, என்ன சொல்ற, நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்களா? அமண்டில் கேக்குறாரு, கடவுள் உங்ககிட்ட பேசினாரா? வார்த்தையால பேசல, ஆனா அவர் ஒரு மெசேஜ் சொன்னாரு, அது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றாரு. சரி கடவுளுக்கு என்ன வேணும், கடவுளுக்கு என்ன வேணும்னு சொன்னாரு. அது லூசிபர் சொல்றாரு, அதுக்கு லூசிபர் சொல்றாரு, நரகத்துல இருந்து யாரோ தப்பிச்சிட்டாங்க, இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல அவங்கள கண்டுபிடிச்சு நான் நரகத்துக்கு திருப்பி கூட்டி வரணும்னு கடவுள் நினைக்கிறாரு அப்படின்றான். இதுதானா தப்ப மேட்டர் இல்ல லூசிபர், இதெல்லாம் உனக்கு இதுக்கே இவ்வளவு பில்டப் அப்படின்னு இவன் சொல்றான். லூசிபர் ஆனா ரொம்ப படபடப்பா ஃபீல் பண்றாரு. ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு தயக்கமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணதே இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு, அவனால சொல்ல முடியல. லூசிபர் நான் பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு, நீ பயந்து நான் பார்த்தது இல்லையே, என்ன பிரச்சனை லூசிபர் அப்படின்னு அமண்டில் கேட்க, உன்னை யார் லூசிபர் பயம் கொடுத்தது, யார் அது சொல்லு, சொல்லு லூசிபர், யாரு நரகத்துல இருந்து தப்பிச்சு போனா? நம்ம ரெண்டு பேரோட அம்மா அப்படின்னு சொல்றாரு. வேற லெவல இந்த எபிசோட் முடியுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லூசிபர் சீரிஸ் நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வியூஸே வர மாட்டேங்க. 1000 வியூஸ் வரதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. எனக்கு தெரியல இந்த லூசிபர் சீரிஸ்னால ரொம்ப பெரிய ரீச் இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் மூவிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா என்னன்னு தெரியல. இப்ப சீசன் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நீங்க தயவு செய்து இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதாங்க இது வேற லெவல் ரீச் பண்ண முடியும். ஃபீட்பேக் இருந்தா எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீசன் போதும், லூசிபர் சீரிஸ் நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கனாலும் சொல்லுங்க. நம்ம வேற சீரிஸ் எதுனாலும் உங்களுக்கு வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நம்ம அந்த சீரிஸ் நம்ம பண்ணலாம். இந்த சீசன் 2 கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா சொல்லுங்க, சீசன் 2 நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்துதான் இருங்க எல்லாமே. ஓகேங்களா, தேங்க்யூ.